மிஸ்ஸஸ் லேப்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். கிச்சனுக்குள்ளே நம்ம உலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வ்ளாகில் போயிடலாம். வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது பொங்கல் அன்றைக்கி மார்னிங் தான். முன்னாடி நாள் எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷனுமே நான் மைண்டில் செட் பண்ணல. ஏன்னா அம்மா வீட்டிலேருந்து அவங்களே எல்லா பிளானும் பண்ணியிருப்பாங்க, நாங்களாம் பண்ணுறதுனால எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஜஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சனுமே நான் குளிச்சினேன். குளித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலை காய்ச்சிட்டு சக்கரை பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணீர் கூடவே நாலஞ்சு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து காலையில் குளித்த தலையோடு அப்படியே கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஏன்னா டைம் அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 8:10 கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே எழுந்திரிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தலையை காய வைக்கலாம் தான் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். இந்த மாதிரி பண்டிகைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எல்லா வேலையும் பரபரப்பாக பார்த்துட்டுப்பாங்க. நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு, குளிச்சு நல்லா மேக்கப் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்போம். தேவையானலாம் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக எல்லா பெண்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரப்பெல்லாம் அம்மாவை மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் வேக வச்சுட்டு தான் தலை காய வைக்க போயிருந்தேன். வந்து பார்க்குறதுக்குள்ள ஓரளவுக்கு வெந்துருந்துச்சு. கடகடன்னு சாம்பாருக்கும் தாளிச்சு விட்டுட்டேன். பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா சாம்பார் காய்கறிகள் வேகிற டைம் தான், அதுக்குள்ளே சாம்பாரையும் தாளிச்சு விட்டாச்சு. ஸோ பொங்கல் வந்து அந்த ரைஸும் பசைப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு நான் வெள்ளம் செய்திருக்கேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு வெள்ளம், அதனால நான் செய்திருக்கேன். ஆக்சுவலாக நல்ல இனிப்புள்ள வெள்ளமாக இருந்தால் 2 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெள்ளம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கணும். மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக தேங்காய் கூட, முந்திரி பருப்பு, அப்புறம் கிறிஸ்மஸ் சேர்த்து தாளித்து பொங்கலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமையல்கார தாத்தா தான் இந்த டிப்ஸ் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. வெண்பொங்கல் சக்கரை பொங்கலும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணுன்ட்டு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரப்போ அம்மா ஒன்று 2 அட்வைஸ் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம காதில் ஒழிக்கும். அது மாதிரி தான் எனக்கும் ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. எப்போயுமே இந்த பொங்கல் செய்கிறப்ப பால் காய்ச்சிறப்பெல்லாம் ஃபுல்லாக வச்சு தான் காய்ச்சணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பாத்திரம் எப்போயுமே வச்சுக்குவேன். இதில் வந்து இந்த ஒரு டம்ளர் ரைஸ் எப்போயுமே பொங்க பொங்க கரெக்டாக வரும். ஸோ நம்மளுக்கு அன்றைக்கி டேஃபில் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோன்ட்டு. நான் வந்து குளிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்வே டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:00 கிட்ட ஆக போச்சு. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. ஸோ இப்போ நான் ஏன் அதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் அப்போலாம் கண்டிப்பாக குக்கிங் முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில அம்மாக்கள் வந்து இருப்பாங்க. அதில் என்னுடைய அம்மாவும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போயுமே ஃபெஸ்டிவல் அப்போ மார்னிங் எழுந்தனையுமே நான் வந்து குளிச்சிருவேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு. ஸோ நமக்கான செல்ஃப் க்ரூமிங் டைம் நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் டிலே ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் எனக்கே தெரியாது இல்லையா நான் பண்ணுறது தப்புன்னு, அந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டே நோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சக்கரை பொங்கல், இட்லி, அப்புறம் சாம்பார் மட்டும் வச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா நைட் கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணிக்கலாமேன்ட்டு. சாம்பார் வந்து லஞ்சுக்கும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, கதம்ப சாம்பாராக. முன்னெல்லாம் நாங்கள் 3 பேர் மட்டும் இருக்கிறப்ப என் ஹஸ்பண்ட் வந்து இதுதான் சமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்க மாட்டாங்க. பட் நான் போய் ஆப்ஷன் கேட்குறப்ப எனக்கு இது வேணாம் இதை செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் உனக்கு எது முடியுது அதை மட்டும் செய், தேவையில்லாமல் அது எதுன்னு பண்ணாத அப்படின்றத அட்வைஸ் பண்ணுவாங்க. வீக் டேஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பட் வீக்கெண்ட் ஆகிட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வீக்கெண்ட் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, சின்ன சின்ன ஒர்க்காக பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். படுத்தலாம் தூங்க மாட்டேன், ரொம்பலாம் நான் தூங்குற ஆள் கிடையாது ஆஃப்டர்நூன் டைம் வந்து. ஸோ சும்மா அப்படியே டிவி பார்க்க, ரிலாக்ஸ்டாக சோஃபாவில் உட்கார, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஒரு 1 ஹவர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். ஸோ 2-3 பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்கள் ஸ்டடி ரூட்டீன் இருக்கும்னு சொல்லுங்கன்னு. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ஸ்டடி ரூட்டின் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் 12:30 மேலே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் அப்பளம், ரசம். இது கூடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பக்கோடாமல் ட்ரை பண்ணியிருந்தேன். இது யூடியூப்பில் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ காலிஃப்ளவர் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அது கூடவே வெங்காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, முட்டைக்கோஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து அப்படியே கொஞ்சம் போண்டா மாதிரி பண்ணியிருந்தேன், பக்கோடா மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட், அந்த வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. மஹின் சார் வந்து பார்த்திங்கன்னா ஷாரிஃப் மாதிரியே தான், ஷாரிஃப் அப்படி தான். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணுற ஸ்மெல் வந்தாலே வடை போடுறேன் இல்லை ஏதோ சம்திங் ஃப்ரை பண்ணுறேன்னு ஓடி வருவோம். அதே மாதிரி தான் மஹினும் ஓடி வந்துட்டார். ஸோ அதனால் அப்பளம் மட்டும் அவனுக்கு கொஞ்சமாக கொடுத்தேன். அவன் தான் ரொம்ப அதிகமாக அந்த பக்கோடை வந்து விரும்பி சாப்பிட்டான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது, குல் ஹோம் கிச்சன் ஆரம்பிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சேனல் ஆரம்பித்து நியர்லி 1.5 இயர்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் எதுவாக இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ நான் டெய்லியும் நிறைய உமன்ஸ் வந்து பார்ப்பேன். ஸோ அவங்களாம் பார்க்குறப்ப எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். யூடியூப்லேயே இருக்கட்டும் இல்லை நேரில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு வகையில் அவங்களும் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறவங்களே கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எனக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகும். நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளே இருந்துருவோமோ, நம்மளுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகாதோ, பே 30+
ஆகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டவுனாக ஃபீல் ஆகும். அப்போல்லாம் ஏதோ ஒன்று என்ன மோட்டிவேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கோ ஒரு நாள் கடவுள் உனக்கு ஏதோ கொடுக்க போகிறாரு, ஸோ நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் வந்து நெய் ஊறுக்கிற வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ லன்ச் முடிச்சுட்டு ஒரு 1 or 2 hours மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, 2 hours கூட ரெஸ்ட் எடுக்கல, ஒரு 1 hour மட்டும் கேப் விட்டுட்டு 3:30 மறுபடியும் கிச்சனுக்குள்ளே தான் வந்துட்டேன். வேறு எங்கே நம்ம போகிறது, கிச்சனுக்கு தான் எப்போ நாள் வந்தாகணும். அது ஒர்க்கிங் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டிலே இருக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் வந்து பாலேட் ஒரு 15 days சேர்த்து வச்சுருந்தேன். பாலேட் அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு 1 hour பிஃபோரே. அது கூட ஒரு 4-5 ஐஸ் க்யூப் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டேஜில் பட்டர் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ இதுமாதிரி நான் வீடியோவில் கட்டமே நல்லா ஷேக் பண்ணிட்டீங்கன்னா பட்டர் நல்லா தனியாகவே பிரிஞ்சு சூப்பராக வரும். இந்த பட்டருமே நான் கொஞ்சம் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இனிமேல் கேக்ஸ் கொஞ்சம் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அவனை வந்து கிச்சன்லேயே செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதனால் ஸோ இந்த பட்டர் வந்து தனியாக எடுத்துட்டு ஒரு 4-5 வாஷ் நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பியூரான பட்டர் வீட்லேயே ரெடி ஆயிரும். பாருங்க, நான் வந்து ஒரு 4 to 5 times நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளைனாக இருக்கணும், பால் வந்து வரவே கூடாது. ஸோ அப்படி இருக்கக்கூடியதை வந்து எடுத்து ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டருமே ஈஸியாக கிடச்சிரும். முன்னெல்லாம் நான் பட்டர் எடுத்து வைக்க மாட்டேன், பட் இந்த டைம் பட்டர் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுச்சு. அதுக்காகவே பட்டர் வந்து ஒரு 100 grams அளவுக்கு எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா பாலையீடு கூட நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிருவேன். ஸோ அதனால் வந்து பட்டர் தனியாக பிரிஞ்சு வர இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி போட்டு அரைச்சி அழகாக பட்டர் வந்து செப்பரேட்டாகி வந்துருந்துச்சு. இந்த தப்பை கரெக்ட் பண்ணவே எனக்கு ஒரு 4 to 5 months ஆயிடுச்சு. இப்போ தான் பர்ஃபெக்டாக பட்டர் வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து 4-5 times நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ தான் நெய் வந்து நல்ல ஒரு மனத்தோடு இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பால் இருக்குன்னு, இந்த பால் ஃபுல்லாக போகிற அளவுக்கு ஒரு 4 to 5 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கிட்டோம்னா சூப்பரான நெய் கிடைக்கும். எனக்கு கிட்டத்தட்ட இந்த தடவை 200 ml கிட்ட நெய் கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நெய் உருக்கியிருக்கேன். முன்னெல்லாம் என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றினால் பாதி பட்டர் தண்ணியோடய கரைஞ்சி போயிடும். இந்த தடவை ஒன்று கூட வேஸ்ட் ஆகல, பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு 4 times நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான பட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், மிச்சத்தை நெய்யாக உருக்கிக்கலாம். இப்போ இதை நான் வந்து நெய்யாக தான் உருக்கிக்க போகிறேன். ஒரு கடாயில் வந்து இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு 7 to 8 minutes வச்சோம்னா நல்லா முறிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம், ஒரு 4-5 சீரகம் அப்படி இல்லாட்டி கொஞ்சோண்டு முருங்கை இலை போட்டு முறிச்சிக்கலாம். நான் வந்து சீரகம் போட்டே முறிச்சிக்கிறோம், எனக்கு அதான் கொஞ்சம் ஃபைனாக ஃபீல் ஆகுது. நிறைய பேர் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க உங்களோட வீடியோஸ் ரொம்ப எனக்கு மோட்டிவேட்டடாக இல்லைன்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் கூட நான் செய்கிறேன், பட் என்னால் அப்போ டக்குன்னு வீடியோஸ் எடுக்க முடியல. முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நெய் இருக்கிறது கூட டக்குன்னு தான் வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு எடுத்தேன், ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியல. ஸோ பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 minutes நல்லா எனக்கு உருகி வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நுரைச்சி வரப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்கலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ப்ளாக் தான். கண்டிப்பாக அந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ஸ் எது வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் கூட உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.